காலையில எழுந்திருக்க போல சமத்துல டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். சரி பரவ, அத்தை போய் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு செய்யட்டுமா? சுபின் தங்கத்துக்கு என்ன சாப்பாடு வேணும்? எதுவும் வேண்டாம். சாமி என்னாச்சு, ஏன் அப்படி காலையில சோந்த போல இருக்க? அம்மா எதுவும் அடிச்சாளா? தங்கம், தங்கம் இங்க வா கொஞ்சம். பிள்ளை ஏன் ஒரு மாதிரி இருக்கா? காலையில
குழந்தைகிட்ட கிடக்கிறது போய் நில வரலாத குடிச்சிட்டு வருது. நீல என்னையா சென்மா? என்னடி உடிகாரங்களை பார்த்தா உனக்கு என்ன எப்படி இருக்கு? நாங்களா கவர்மெண்ட்டுக்கு ஒழிச்சு கொடுக்குறோம். நீ உழைச்சி மானிட்டோம்னா மானிட்டோம்னா எதுவும் பேசுற போறண்டா. என்னடா இது, யார்த்த விட்டுக்கு நான் போகணுமா? நீங்களும் அப்படியா? உனக்கு முதல்ல இங்க என்ன வேலை? கிளம்பியா? நீ இங்க என்ன பண்ற? கல்யாணம் ஆகிட்டா, புருஷ விட்டதானே இருக்கணும். உனக்கு ஆத்தா விட்டுல என்ன வேலை? அது அம்மா உன் மாவை பண்றத பாரு. நினைக்கிறேன் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஓவரா பண்றீங்க? என் தங்கச்சி மாமான்றதுக்காக தான் உன்னை நான் விட்டுட்டு போறேன் தெரியுதா? கை கால் வலி உடம்பு வலிக்கு கொஞ்சம் டானிக் சாப்பிட்டுட்டு வரேன். வந்து நான் என்ன ஆகாத வழி வேலையை பாக்குறேன்? உங்க மொபைல் என்ன இப்படி எல்லாம் சொல்றா? உங்க மொபைல் என்ன குடும்பப்படுத்துறது பாடுபடுத்துறதுல உங்களுக்கு தெரியலையா மாமா? என்னைய போய் இப்படி சொல்லிட்டீங்களா மாமா? இனி நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இனி நான் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். அம்மா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும், என் பிள்ளையும் பொண்டாடியும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டுங்கல்ல. உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஏற்பட்ட பயல, யாரு யாருகிட்ட இருந்து யாரு பிரிச்சது? நீ குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ற, அதுக்கு நான் என்னடா செய்வேன்? உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது. மறுபடியும் கூட்டிட்டு ஓடி பிடிச்சு சொல்லிவிட்டேன். கூட்டிட்டு ஓடணுமா? பத்தடி. அப்பா என்ன சொல்றாருன்னு பாரு, நல்லா காது கொடுத்து கேளு. இன்னும் ஏன்ட்டு கணிக்கிற? சூடு சொரண்ட கட்டவள இன்னும் ஏன் கணிக்கிற? கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம், கிளம்பு. போனா என்ன நடக்கும் எனக்கு தானே தெரியும். போனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. எவனும் காட்டுங்கடான்னு சொன்னா கூட காட்ட மாட்டானுவ. இப்ப
போய் நாம எப்படி அடி வாங்கி உத வாங்கி பிள்ளைய முன்னாடி அசிங்கப்படுறதுன்னு தெரியலையே. என்ன சுப்பினே, ஏதோ பலமா யோசிக்கிற. இன்னைக்கு இன்னைக்கு என்ன சோறு கொடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச முட்டை சோறு தான் அத்தை செஞ்சு வச்சிருக்கு. நல்லா ரெண்டு தட்டை மூணு தட்டா போட்டு சாப்பிட்டு போயா. ஆமா, முட்டை சோறா தின்னு முட்டை வாங்கிக்கிட்டு கிடக்கிற. உங்களாலதானே படிக்காம இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சண்டை போடுக்காம இருந்தீங்கன்னா நேரத்துக்கு நான் நல்லா படிச்சிருப்பேன். நான் பள்ளிக்கடமும் ஒழுங்கா போயிருப்பேன். இன்னைக்கு வீட்லயும் அதை வாங்கியாச்சு, பள்ளிக்கூடத்துல போய் அதை வாங்கணும் போல. என்ன செய்யறது, நம்ம பொழப்பு இப்படியா சிரிப்பா சிரிக்கணும்? இந்த பள்ளிக்கூடம், பாடம், டீச்சரு இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? இதுல பிள்ளாததுக்கு அஞ்சு சப்பிச்சிட்டு வேற. என்ன ஆச்சு உன் மவனுக்கு? என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி தனியா புலம்பிக்கிட்டு போறான். இப்பா அவசரத்துக்கு பிறந்தவன், அப்படிதான் இருப்பேன். ஆளுதான் பாக்குறதுக்கு பொடுக்கானாட்டா இருக்கான். கோவத்துல வேற இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்பயாவது அவனுக்கு புத்தி வந்து எதுவும் வேலைக்கு போறானு பாக்கும். வசந்தி, வசந்தி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன இதோட நாலாவது முறை கூப்பிட்டுட்டோம், ஆளு வீட்டுல இருக்காளா இல்லையா? எம்மா, ஏன் சாமி சொல்லுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்டமா, அவ எங்க போனா? இதோட நாலு முறை கூப்பிட்டுட்டேன், சத்தத்தையே காணோம். வெளியே எங்கேயும் போயிருக்காளா? இருக்கா இருக்கா. உன் பொஞ்சாவது எங்க போற? எதுவும் புதுசா பொருள் நகரட்டு வாங்கினா ஊர் முழுக்க அலைவா காமிக்கிறதுக்கு. இப்ப நீ இருக்கல, வீட்டு தாண்டி எங்கேயும் போமாட்டா. உன் காது கேக்குதா இல்லையா? காதுல தான் பாட்டு கேக்குற மிஷின் வச்சிருக்கல, அப்புறம் எப்படி கேக்கும் பாட்டு? அது ஒண்ணுதான் உனக்கு கேடு பாரு. நான் மேலுக்கு முடியாம கிடக்க என்ன எதுன்னு பாக்கல, காலையில இருந்து சோறு குழம்பு எதுவும் ஆக்கல. உனக்கு என்ன டீ? உனக்கு மேலுக்கு முடியலனா நான் என்ன செய்யணும்? அம்மா, உன்னை யார் வந்து வீட்டுல இருக்க சொன்னதே? வேலைக்கு போகலையா நீ? அவன்தான் நேத்து மூட்டைய காலில் போட்டுக்கிட்டு கால் நடக்க முடியாது வந்து உட்காந்து கிடக்குறான். அது கூட உனக்கு தெரியல வேலைக்கு போகலையான்னு கேக்குற. வேலை செய்யற இடத்துல கவனமா வேலை செய்யணும். நாலா பக்கமும் வேடிக்கை பார்த்தா மூட்டைதான் காலில் விழும். இதெல்லாம் நீ எதுக்கு செய்யறீர்னு எனக்கு தெரியாது. எங்க சம்பாரிச்சு குடுத்தா பொண்டாட்டி நல்ல வசதியா இருப்பாளேன்னு சொல்லி உங்க ஆத்தா சொல்லி குடுத்துட்டாங்களா? நான் இப்ப என்னமா சொன்னேன்? அம்மா நீ பாட்டுங்க, உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். வெளியூர் போய் நீ சம்பாதிக்கிற பணத்துல உன் பொண்டாட்டி அது இதுன்னு வாங்கி போட்டு குவிக்கிற. இல்ல அதுக்கு ஒரு வேலையும் செய்யாம கடையிலேயே வாங்கி திங்கிறா, பிள்ளைங்க பாத்துக்கலன்னு சொல்லி நீர்தான் வத்தி வச்சு விட்டுருப்பாரு. இங்க கால காமிங்க பாக்கோ, அடிபட்ட மாதிரி ஒண்ணும் தெரியலையே. வேலை வேலைன்னு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல இல்லாம வேலை பத்தி சம்பாரிச்சு உனக்கு தானே கொடுக்குறேன். இப்ப முடியாதல்லதானடி வந்திருக்க, அப்ப கூட உன்னால என்ன பாத்துக்க முடியாதா? பரவ, நீ எதுக்கு இந்த வீட்ல இருக்க? ஐயா, சம்பாரிக்க போவலையான கேட்டதுக்கு எதுக்கு என்னைய வீட்ல இருக்கேன்னு கேக்குற? அப்போ நான் இருக்கிறது அவ்வளவு தந்திரமா இருக்கு? இவளுக்குன்னு யார் இருக்கா? இவ எங்க போவா, என்ன செய்வானதான் இந்த கேள்வியெல்லாம் நீ கேக்குற? கேளியா கேளு. இந்த ஊருக்குள்ள உன்னை ஒரு மரியாதைன்னு ஆளா வைக்கணும்னு சொல்லி, வசதியா உனைய நான் நடத்தணும்னு சொல்லி என்னென்ன கஷ்டப்படுற. ஏண்டி, ஒரு நாள் நான் நிம்மதியா தூங்கிருப்பனாடி. என் கஷ்டம் உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா? அழ வெயில்னு பாக்காத, தா பிள்ளைவுல கூட விட்டுட்டு வெளியூர்ல போய் நான் கஷ்டப்படுறேன். நீ இருக்கிறத சேர்த்து வைக்கிறது விட்டுபுட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? என்ன பண்ண செலவு பண்ணிட்டேன்? நீ சம்பாதிக்கிறதுல எடுத்து போய் ஆத்தா வீட்லயே குடுக்கறேன். உங்க அம்மைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறேன். தா எங்க அம்மா துணி துவைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்கன்னு சொன்ன வாசிங் மிஷின் வாங்கி போட்டேன். நீ மட்டும் நல்லா காத்தாட்டமா பெட்டல படுத்துக்கற, எங்க அம்மா வெறுந்தரையில படுத்துக்கறாங்கன்னு சொன்னேன். உங்க அம்மைக்கு ஒரு பெட்டை வாங்கி போட்டு அவங்களுக்கும் ஒரு சீலிங் பேன மாட்டி விட்டுருக்கேன். வெயில்ல கடந்து வேவாத வெயில வேலை செஞ்சு எங்க அம்மா அவஞ்சி சாவறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நான் ஏசி மாட்டி விட்டுருக்கேன். இன்னும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யத்தான் போறேன். பாவி, எல்லாத்தையும் உனக்காட்டி செஞ்சுக்கிட்டு இப்ப ஏமால பழிய சொல்றாளே. உன்பட்டு உன் அம்மா சுகுசா இருக்கணும்னு தானே நான் செய்யறேன். இந்த ஊர் உலகத்துல எந்த மருமக இந்த மாதிரி எல்லாம் செய்வா? ஏமா, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லாமலா? சம்பாதிக்கிற காசு சேர்த்து வச்சு வாங்கினா பரவாயில்ல, ஒத்த ரூபா கூட கையில இல்லாம செலவு பண்ணிக்கிட்டு நின்னா என்னமா அர்த்தம்? தா இப்ப உனக்கு முடியல, தான் நீ இன்னும் லோனு கட்டணும்னு சொல்ற.
என்ன பண்றது என்ன பண்றதுன்னா எனக்கு தெரியாது. உன் மவுன வேலைக்கு போக சொல்லு. உங்ககிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏய் உங்க பாரியா மறுபடியா எழுந்து வேலைக்கு போ. இல்ல நாரிடு நாரி, சும்மா சும்மா வசந்தி வசந்தி என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு சீரியல் பார்க்க டைம் ஆயிடுச்சு. என்ன மாமி, உன் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு. நான் செய்யறதுக்கு நீ என்னத்துக்கிட்ட வீட்டுல இருக்க? என்னமா அவ ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு போறா? ஆனா பணம் பணத்தை மேல எப்படி பைத்தியம் பிடிச்சா அலையறாளே இவ என்னமா இவ? கால முடியலன்னு சொல்லியே நீ வேலைக்கு தான் போகணும்னு சொல்றா. நான் எப்படிமா அந்த காலை வச்சுக்கிட்டு வேலைக்கு போறது? ஏயா அவ திமுறெல்லாம் அடக்கணும்னா நீ 10 நாளைக்கு வேலைக்கு போகாத, வீட்லயே இரு. நான் லோன் வாங்குறவன் டியூ கட்டுறவனும் வருவான்ல வாசலுக்கு, வந்து இவளை சந்தி சிரிக்க வச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். ஏமா அப்பவும் ஏமானந்தாமா போவோம். 1 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்க புருஷனால முடியல. இந்த பாரு அதனாலதான் பொண்டாட்டிக்காரி பேச்சு வாங்குவான்னு என்னையே தானே 4 பேர் நாக்களை பள்ள போட்டு பேசுவாங்க. என்ன சாமி செய்யறது, விருப்பப்பட்ட அவளை கல்யாணம் கட்டிக்கிட்ட, அதனால கஷ்டமோ நஷ்டமோ நீ தான் அனுபவிச்சு ஆகணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு என்னால என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன். முந்த நாள் பிள்ளைகளுக்கு கூட சோறாக்கி போடாம அவ பாட்டுக்கு கதவை உள்ளார பூட்டிக்கிட்டு நாடகத்தை பார்த்துட்டு கிடந்திருக்கா. நான் தான் ரேஷன் கடைக்கு போயிட்டேன், பிள்ளைவ உமான வீட்டுல சாப்பிட்டுருக்குவேன். என்னம்மா நான் அப்படி எல்லாம் சொல்றேன்னு அவகிட்ட போய் எங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்காத. அப்புறம் நீ போன பிறகு என்னைய போட்டு பாடுபடுத்தி எடுத்துருவா. இல்லம்மா இவளை நான் சும்மா விட போறது இல்லம்மா. இவளை அப்படியே விட்டா அவ அடங்க மாட்டா. வசந்தி நேரம் அவன் எந்த தெருவுல போய் உக்காந்து யாருகிட்ட பெருமை பித்திக்கிட்டு நிக்கிறாளோ அவளை தேடி போற மாதிரி இவன். என்ன செய்யலாம், எதையும் யோசிக்க முடியல. அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, என்ன செய்யலாம்? அடி ஆகாவலியே, என்ன என்ன ஆழ்ந்த யோசனையில உட்காந்துருக்க? வாங்க வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பத்தி யோசிச்சியா என்னட்டியே? அம்மாயத்தா உங்களுக்கு அதை செய்யலாமா இல்ல இதை செய்யலாமனு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னத்தட்டி செய்ய போற, என்னத்த யோசிச்ச? அது ஒண்ணும் இல்லத்த, நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களை புதைக்கலாமா இல்ல எரிக்கலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். பாவி சண்டாளி. ஆமாத்தா நீங்க செத்தீங்கன்னா எப்படியும் என்னைய நிம்மதியா வாழ வைக்க போறது கிடையாது. சத்தும் என்னைய எப்படியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறீங்க. அதனாலதான் உங்களை எரிக்கலாமா புதைக்கலாமா இது நல்லதுன்னு கொஞ்சம் யோசிச்சேன். நீங்களே சொல்லிடுங்களா உங்களை என்ன பண்ணலாம்? பேதுல போவ, அவள மாமியாருக்கு என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு கிடப்பாளவ. இவர் நான் செத்த பிறகு இவளை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு யோசிக்கிற பத்தியா? இடி 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 உன்னை இருட்டி பாத்துக்கிறேன். அட வாங்க சும்மா இருக்க போறது 4 நாள், அதுல ஆட்டம் ஆடிக்கிட்டு ரொம்ப யோசி யோசி பசி எடுக்கு. சாப்பாடு கொஞ்சம் போட்டுட்டு வாங்கலாம். ஏன் ஆத்தா வீட்ல இருந்து எனக்கு சீரா வாங்கி கொடுத்த சோபா, இதுல நானே உட்கார கூடாதுன்னா என்னடா இது? வயசுல பெரியவா மாமியா காரி, நான் நிக்கிறேன் உனக்கு என்னட்டு அவ்வளவு கொழுப்பு? வேணுமனா இவ்வளவு இடம் இருக்குல்ல அங்க உட்கார வேண்டியதுன்னா? மாமியார்னா மாளிகையில தான் உட்காரணுமா? கீழே உட்காந்தா உங்க பெட்டக்ஸ் ஏத்துக்காதா? நான் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, இந்த சோபாவில 8 நிமிஷம் உட்காந்தது கிடையாது. என்ன பீரோலி சாவியை கொடுங்க, அதுல உள்ள என் நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டு வரேன். என்னத்துக்கு நகை நட்டு போட்டுக்கிட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல, இருக்கிறத போட்டுக்கிட்டே போயிட்டு வா. ஆண்டி கொடுங்க ஆண்டி, அது என் ஆத்தா நான் போட்டுக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தது, அதை என்னமோ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அல்டாப் காட்டுறீங்க. என் ஆத்தா வீட்டுக்கு வரையில போகையில போட்டுக்கிறதுக்காக தானே அதையும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் வந்த 2 நாளே அடமானம் வச்சுட்டீங்க, இப்ப தானே மீட்டு வச்சிருக்கீங்க. கொடுங்க போயிட்டு போட்டுட்டு வரேன். என் மவன் சொன்னாதான் தருவேன். உன் மவன் கூட அப்படியே சொல்லி கிழிச்சிருவாரு. தேங்க ஆண்டி தேங்க, நாலு நகைய போட்டுட்டு போனதுன்னு பெருமையா இருக்கும். குடுத்து தொலைறேன். ஆண்டிக்கு ஐஸ் வச்சாதான் கரையறன்னு சொல்லுது. அப்படியே செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க ஆண்டி. என்ன ஒரு குடும்பைய பத்தியா, ஏன் கல்யாணத்துக்கு ஏன் அத்தா எடுத்து கொடுத்த சோபா இல்ல நான் உட்கார கூடாதான். கடவுளே இந்த ஜென்மத்துல என்னைக்குதான் திருத்த போறணும். உடைக்கிறேன் இப்ப. என்ன ஆச்சு, எதுக்கு மாமாவோட மண்டைய உடைக்க போறீங்க? தங்கச்சி ராசாத்தியா என்னமா ஒன்னி வாசல் உட்கார வச்சுட்டானு வீட்டுக்கு வந்த மருமவனுக்கும் மருமவனுக்கும் என்ன நிலைமையா பாருங்கயா? ஏன நான் தான் சரிச்சு காத்தோட உட்காரலாமனு சொல்லி இந்த குழப்பத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். எதுக்குன்னு இந்த மாதிரி குடிச்சிட்டு வாருங்க. தங்கமயில்தான் குடிக்கிறது பிடிக்கலன்னு சொல்றல. உங்க மச்சான நீங்க குடிக்கிறதெல்லாம் சுத்தமா உங்ககிட்ட பேசுறதே இல்ல. குடிய விட்டதா என்ன? அத்தா என்னத்தா என்னை பத்தா ஆத்த மாதிரி இருக்க உங்ககிட்ட சொல்ற. இன்னைக்கு பொண்டாட்டிக்காரி ஒரு புருஷனை எப்படி நடத்தணும்? சரி நீ உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? ஏங்க வாங்க போங்க மாமா வாங்குவேன். எனக்கு தெரியாத என்ன? சொல்லுவியா சொல்லுவியா. ஆனா நான் ஒருத்தையும் கட்டி வச்சிருக்கேன், அவன் என்ன எப்படி கூடுவா? என்னடா வாடா போடா எடுக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லாதா சொல்லு. அழியில உன் நாடுக்கார மாமா நாடு என்ன சொன்னாரு தெரியுமா? மாமாவா மாமா என்ன சொல்ல போறாரு? என்னைய வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டாரு. இனிமே நான் செத்தாலும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். அட என்ன நீங்க குடும்பம் சண்டை சத்திரம் இருக்குதான் அதுக்காண்டி இப்படியா சாப்பிட்டீங்களா இல்லையா?
யார் இருக்கா நம்மளுக்கு ஜோத போட சொல்லுமா, யார் இருக்கா? ராத்திரில இருந்து சாப்பிடல தெரியுமா? ஐயோ என்னென்ன, வாங்க வாங்க உள்ள வாங்க வந்து சாப்பிடுங்க. பட்னி கிடந்து உயிரை விட்டாலும் விடுவட தவிர இந்த வீட்டு சோத்த தின்னு நான் உசுறு வாழ மாட்டேன். முடியாது முடியாது, அந்த வீட்டுக்கு வந்ததே என் மோட பாத்துட்டு போவதான். எங்க அவன் கூப்பிடு, பள்ளிக்கூடம் போயிருக்கேன். வாங்கண வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சிண்டக்கா போட்டு கார குழம்பு தான் வச்சிருக்கேன், வாங்கண. இல்லத்தா வேணாம் சொல்லிட்டு, அண்ணனோட வீணாப பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி நீ வேற முடிக்கிஞ்சிரா, சரி போ கொஞ்சம் கொண்டு போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிட்டு பாக்கோ. உங்க கையில சுண்டக்காய் குழம்பு வச்சா நல்ல மனமா தான் இருக்கும். உன்ன என்ன கருதுல உன் மாமனா இருக்கும், உன் நாத்தனா இருக்கும், என் கையில தான் சாவு, அது மட்டும் எழுதி வச்சுக்க. வீட்டுல நான் சாப்பிடுறேன்னு என்னையா ரோசா நல்லா நினைச்சுக்க போறாரு உன் மாமனாரு. உன் அண்ணன் ரோசக்காரன்னு சொல்லு, வாசல தாண்ட மாட்டேன். யாருக்கிட்ட என்கிட்டயவா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து உன்னை தூட்டுக்கு போட்டு மீதிக்கிறண்ட இருடி தங்கம். இன்னைக்கு உன் மூஞ்சி முகரை எல்லாம் உடச்சு உன்னை பங்கப்படுத்தல. என் பேரு பாண்டி டக்லஸ் பாண்டு கிடையாதுடி. சாப்பிடுங்க, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம், அண்ணன் தான் பக்கத்துலயே வச்சிருக்கல தண்ணி. என்ன ஏன் முடிஞ்ச நல்லதானே பேசுனீங்க. இது வேற வாயு, இது நாராவாயு. கிட்ட வேட வாமட்டு சார, ஒரு மர்மனுக்கு கருமி நாக்கிப்பட முடியல. வந்துட்டாங்க சாப்பாடு கொடுக்க. என்ன கொஞ்சோண்டு சாப்பிடுங்கண்ணே, இவ்வளவு கோமா இருந்தாலும் சாப்பாட்டுல காட்டாதீங்க. நீங்க குடிக்கிறீங்க சரிதான், சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு. சாப்பிடாம இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த குடல் என்னத்துக்கு அவருது? குடியட்டும் குடலு என்ன என்ன எனக்கு என்ன கவலை? ரெட்டி பிள்ளைன்னு ரெண்டு பேரும் உங்களை நம்பி இருக்காங்களே, அவங்கள பாக்குறது இல்லையா? சித்த கோபப்படாதீங்க, நான் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறேன். என்ன சொன்னீங்க? வீணா பண்ணவனுக்கு மரியாதை என்ன தெரிய போகுது? வாமாந்தால உன் பொண்டாட்டி கிட்ட நல்ல விளக்கம் கொண்டு வேலி வேலை வெளுப்பா. அங்கட்ட இவருக்கு சோற எடுத்துட்டு வந்த பிறகு என்ன சொல்லணும் பாருங்க, உங்களை என்ன செய்யறனு பாருங்க. மானங்கட்ட பைய மருமவனா? மருமவன் அவனா இருக்காங்க, மாமியா இருக்காங்கன்னு கொஞ்சமா மரியாதை தெரியுதா பாரு. காட்டுல தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு குடிக்கிறான் சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல. பசங்கட்ட பைய இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். ரவியே விளக்க மாத்த தூக்கிட்ட வர மருமவ கையாலயே உன்னை வெளியே போட்டுன்னு துரத்த வைக்கல. பேசாம சோறு கொடுக்கும் போதே தின்றுக்கலாம். பசங்கிட்ட போய் சோத்த வேற தட்டி விட்டு போட்டோம். என்ன செய்ய, எல்லாம் இந்த சரக்கு பண்ற வேலை விக்காம இருக்கலாம்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. யாரும் இல்ல, பேசாம சோத்த தின்னுட்டு போயிடலாம்.